2024 ஜூன் மாத பலன்கள். மகர ராசி நேயர்களே, ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த 2024 ஜூன் மாதத்தில் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ஐந்தாம் பாவத்தில் கிரக சேர்க்கை, உங்களுக்கு பேர், புகழ், பணம், வசதி, உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வரும். உங்கள் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும். சில பேர் வந்து வீடை மாற்றிருப்பீங்க, அதனாலேயே உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும், பிரச்சனைகள் எல்லாமே குறையும் என்று சொல்லலாம். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் பேர் புகழ் நல்லா இருக்கும், உங்களுக்கு வசதி நல்லாவே இருக்கும். லோக்கல் வியாபாரியாக இருந்தால் சனி பகவான் ஏழரை நாடு சனி பாத சனியாக இப்பொழுது இருக்கார், கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா பதவி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, ஆனால் சந்தோஷமாக பேசணும், அலைச்சலுடன் பேசினா பதவி போயிடும். ஏன்னா சனி வாக்கு ஸ்தானத்தில் இருக்கார், ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கார். அதனால் வாக்கை சந்தோஷமாக பார்த்து நிதானமாக பேச வேண்டும். கலைஞர்களுக்கு நல்ல காலம், நல்ல வசதி, பேர் புகழ் எல்லாமே இருக்குங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் வேலைக்கில் கம்மியாக பேசணும், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டிங்கன்னா பிரச்சனை உருவாகும். ஆனால் பதவி உயர்வு இருக்குது என்று கண்டிப்பாக சொல்வேன். விவசாயிகளுக்கும் சின்ன வியாபாரிகளுக்கும், விவசாயம் பண்ணுறீங்க, சின்ன வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்வேன். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார், ஏழரை நாடு சனி இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப பயப்படாதீர்கள், ஒன்றுமே நடக்காது. நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேர் புகழ் பதவி எல்லாமே இருக்குது. உங்கள் விவசாயமும் நல்லா இருக்கும், வியாபாரிகளுக்கு வியாபாரமும் நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் சனி இருக்கும்போது தேவையில்லாததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளில் பிரச்சனை உருவாகும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் சனி பகவானின் பரிகாரம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிர ஆலயம் சென்று அங்கே தீபம் ஏற்றி விட்டு வர வேண்டும். அரச மரத்து கீழே தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.